ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாப்புலர் ஷார்ட் ஸ்டோரிஸ், பாப்புலர் ரைட்டர்ஸ் எழுதுனது தான் வந்து நம்ம சேனலில் இப்போ வீடியோவாக ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெய்லி ஒரு கதை பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதின சில வித்தியாசங்கள் அப்படிங்கிற ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம். சுஜாதாவின் சிறுகதை சில வித்தியாசங்கள். நான் ராஜாராமன், டெல்லி வாசி. நேபாளத்தின் தலைநகர் தெரியாததாலும் ஆஸ்திரேலியாவின் ஜனத்தொகை தெரியாததாலும் ஐஏஎஸ்இல் தேராமல் மத்திய சர்க்கார் செக்ரட்டரியேட்டில் ஒரு சாதாரண அசிஸ்டண்டாக 210-10-290-15-530 சம்பள ஏணியில் இருப்பவன். சர்க்கார் என்னும் மகா இயந்திரத்தின் 1000 பல் சக்கரங்களில் ஒரு சக்கரத்தின் ஒரு பல் நான். படித்தது எம்ஏ. வாங்குகிற சம்பளத்தில் வீட்டு வாடகைக்கும் சித்தார்த்தன் என்கிற என் 1.5 வயது குழந்தைக்கு பால், விட்டமின் சொட்டுகள், ஃபேரக்ஸ் வாங்குவதற்கும் என் புத்தக செலவுகளுக்கும் எதற்கு உங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் வாங்குற 300 25ஆம் தேதிக்குள் செலவழிந்து விடுவது சத்தியம். இன்றைய தேதிக்கு என் சொத்து என்னன்னா ஒரு டெர்லின் சட்டை, பெட்டி நிறைய பிரமாதமான புத்தகங்கள், ராஜேஸ்வரி, கடைசியில் குறிப்பிட்டவள் என் மனைவி. இவளை பற்றி கம்பராமாயண அளவில் புகழ் பாடலாம். அதிகம் பேசாதவள். என் வக்ரங்களையும் பணமில்லாததால் வரும் அர்த்தமற்ற ஆத்திரத்தையும் என் புத்தக ஆசையையும் வீட்டின் பட்ஜெட்டையும் சித்தார்த்தனின் அழுகையையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் படைத்த இவள் என் வாழ்வின் ஒரே அதிர்ஷ்டம். ஜாய்ஸின் யூலிசிஸ் வாங்க விரும்புகிறான் கணவன் என்று தன் மோதிரத்தை கலற்றி கொடுத்த மனைவியை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? இவள் மற்ற எல்லா நகைகளையும் விற்றாகிவிட்டது. எல்லாம் என் ஆர்வத்தில் ஓர் இலக்கிய பத்திரிகை தொடங்கி 2 மாதம் நடத்தினதில் போய்விட்டது. அதற்காக நான் அவமானப்படுகிறேன். இலக்கிய பத்திரிகை நடத்தினதற்காக அல்ல, மனைவியின் சொற்ப நகைகளை விற்றதற்காக. இன்று தேதி 29. என் கையில் இருப்பது 3 ரூபாய் மட்டுமே. எனக்கு தேவை 325 ரூபாய். எதற்கு? சென்னைக்கு விமான டிக்கெட் வாங்க. என் அம்மாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்று தந்தி வந்திருக்கிறது. அவளை பார்க்க உடனே செல்ல வேண்டும். என் அம்மாவுக்கு இதயத்தில் கோளாறு. 58 வருஷம் அடித்து அடித்து அழுத்து போய் திடீரென்று நின்று விடலாமா என்று யோசிக்கிறது இதயம். அவளுக்கு உடம்பு பதறும், சில்லிட்டு விடும். இந்த மாதிரி 3 தடவை வந்திருக்கிறது அம்மாவுக்கு. இந்த தடவை தீவிரமாக வந்திருக்க வேண்டும். என் தம்பி அடித்த தந்தியின் சுருக்கமான வாசகங்கள் அம்மா கவலைக்கிடன் உடனே வா. இதுவரை நான் மேம்போக்காகவே எழுதி வந்திருக்கிறேன். இதுவரை என் உள்ளத்தின் பதற்றத்தை சமாளிக்க என் அம்மாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது என்ற நம்பிக்கையை வலியுறுத்த இப்படி எழுதியிருக்கிறேன். என் மனத்தின் ஆழத்தில் என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் அம்மா 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 என்று அடித்து கொள்வதையும் என்னுள் இருக்கும் சில இனம் தெரியாத பயங்களையும் நம்பிக்கைகளையும் வார்த்தைகளில் எழுதுவது கஷ்டம். எச்சன் போல பறந்து சென்று அவளை உடனே பார்க்க வேண்டும். அம்மா, உன் டெல்லி புத்திரன் இதோ வந்துவிட்டேன். ஏரோப்ளேனின் உன்னை பார்க்க பறந்து வந்திருக்கிறேன். இதோ உன் அருகில் உன் தலையை தடவி கொடுக்கிறேன், உனக்கு குணமாகிவிடும். பக்கத்து வீட்டு சாரதாவிடம் என் பிள்ளை பிளேன்ல வந்தான் என்று பெருமை அடித்துக் கொள்வதற்காகவாது நீ பிழைத்துக் கொள்வாய். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதற்கு எனக்கு ரூபாய் 325 தேவை. எங்கே போவேன் பணத்துக்கு? யார் தருவார்கள்? என் நண்பர்களை போய் 29ஆம் தேதி கேட்டால் ஹாஸ்யம் கேட்டது போல் சிரிப்பார்கள். என் மனைவியிடம் நகைகள் கிடையாது. என் சொத்து எவ்வளவு என்பது பற்றி முன்னபேயே தெரிவித்திருக்கிறேன். அதனால்தான் ராமநாதனிடம் கேட்கலாம் என்று தீர்மானித்தேன். ராமநாதன் எனக்கு கிட்டத்திலும் அல்லாத தூரத்திலும் அல்லாத உறவினர். என்ன உறவு என்கிற விவரங்கள் அனாவசியம். இப்போ செக்ரட்டரியாக இருக்கிறார் முக்கியமான மந்திரிக்கு. சர்க்கார் எத்தனையோ மில்லியன் டன் கோதுமை கடன் வாங்கும் போது இவர்தான் வெள்ளைக்காரர் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு ஜோடியாக கையெழுத்து போடுவார். போகாத தேசமில்லை. டெல்லியில் நான் 8 வருஷங்கள் இருந்திருக்கிறேன்.
இரண்டு தடவை இவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். இரண்டு தடவையும் நடந்தது எழுதும்படியாக இல்லை. நானும் இவரும் இருப்பது வேறு வேறு மட்டங்களில். உறவு பிணைப்பை வைத்து கொண்டு இந்த வித்தியாசத்தை இணைப்பது சாத்தியமாகாது என்று அறிந்து மரியாதையாக ஒதுங்கிவிட்டேன். தற்போது என் பண தேவை. அந்த அவமானங்களை எல்லாம் மறக்க செய்துவிட்டது. அவரை பார்க்க கிளம்பினேன். ஹேஸ்டிங்ஸ் ரோடில் அமைதியில் பச்சை புல்தரை ஏக்கர்களுக்கு மத்தியில் நாவல் மரங்களின் நிழலில் ஏர் கண்டிஷன், நாய் அம்பாசிடர் கார் சகிதம் இருந்தது அவர் வீடு. வீட்டு வாசலில் கதறணிந்த சேவகர் என்னை தடுத்து நிறுத்தி விசாரித்தார். என் பெயர் சொல்லி நான் அவர் உறவுக்காரர் என்பதையும் சொன்னேன். என்னை ஏதோ நாய் கொண்டு வந்து போட்ட வஸ்துவை போல பார்த்து உள்ளே போகுமாறு சொன்னார் சேவகர். இர் மரியாதையை கவனிக்கவும். ராஜகுமாரன் மாளிகையில் சிண்ட்ரெல்லா நுழைவது போல நுழைந்தேன். உள்ளே செல்லும் போது ஒரு ஹால், தவறு தவறு, ஹால், கீழே கம்பளம், பக்கத்தில் டெலிஃபங்ஷன் கம்பெனியின் ரேடியோகிராம். ராமநாதன் அவர்கள் மேற்கு ஜெர்மனி சென்றிருக்கிறார். அப்போ வாங்கினது டிரான்சிஸ்டர் மடங்கி படுக்கையாக தயாராக இருக்கும் சோஃபா. ரெஃப்ரிஜிரேட்டர் திறந்திருந்தது. அதில் அழகாக அடுக்கி வைக்கப்பட்ட சாராய பாட்டில்கள், மேலே காந்தி படம், ரேடியோகிராமிலிருந்து பலமாக கிதார் சங்கீதம் கேட்டுக்கொண்டிருந்தது. அதன் துடிப்பிற்கு ஏற்ப கால்களால் தாளம் போட்டுக்கொண்டு ஒரு இளைஞன் சோபாவில் முக்கால் வாசி படுத்து கொண்டு பிளேபாய் வாசித்து கொண்டிருந்தான். நான் வந்ததையோ நின்றதையோ கனைத்ததையோ கவனிக்கவில்லை. அவன் அருகே சென்று தாழ்வாக இருந்த நடு மேஜையில் ஒரு தட்டு தட்டினேன். கவனித்தான். எஸ் என்றான் பையன், ராமநாதனின் ஒரே பையன். அப்பா இருக்கிறாரா? He is taking bath. Please wait என்றான். அவனுக்கு முடிவெட்டு தேவையாயிருந்தது. அணிந்திருந்த சட்டை பெண்கள் அணிய வேண்டியது. போட்டிருந்த பேண்டில் நுழைவதற்கு அசாத்திய சாமர்த்தியம் வேண்டும். ஐ எம் ராஜேஷ் என்று என்னை நோக்கி கையை நீட்டினான். என் பெயர் ராஜாராமன். நான் உங்களுக்கு ஒரு விதத்தில் உறவு என்றேன். நான் தமிழை விடுவதாக இல்லை. இஸ் இட் என்றான். நீ அவர் பையன்தானே? ஏஸ். தமிழ் தெரியுமா? எஸ். பின் தமிழ்ல பேச? ஆனஸ்ட்லி ஐ லாஸ்ட் டச் என்று சிரித்தான் அவன். எனக்கு லேசாக தலைவலிக்க ஆரம்பித்தது. மெதுவாக எழப்போகும் கோபத்துக்கு அறிகுறி. நீ என்ன படிக்கிற? பிளேபாய் படிக்கிறேன். இதில் எத்தனாவது படிக்கிற? சீனியர் கேம்பிரிட்ஜ். ராமநாதன் உள்ளே இருந்து வந்தார். நேராக இடப்பக்கம் இருந்த அறையை நோக்கி நடந்தார். நமஸ்காரம் சார். தயங்கி என்னை பார்த்தார். கண்களில் அவர் ஞாபகத்தில் என்னை தேடுவது தெரிந்தது. ஓ ஹலோ, வாப்பா ராமச்சந்திரா. ராஜாராமன் சார்னா? ஓ எஸ் ராஜாராமன். சௌக்கியமா? ஒரு நிமிஷம் என்றுபடி மறைந்தார். ஓர் அசிங்கமான தயக்கம். ராஜேஷ் என் எதிரில் நகத்தை கடித்து கொண்டிருந்தான். அவன் வயதில் நான் அறிக்கேன் விளக்கு வெளிச்சத்தில் கோல்டு ஸ்மித் படித்து கொண்டிருந்தேன். இவன் ட்விஸ்ட் சங்கீதமும் ஓரிடத்திலும் தேங்காத இந்த யுகத்தின் இந்த நிமிஷத்தின் அமைதியற்ற துடிப்புமாக என்னை மியூசியம் பிரவியாக பார்த்து கொண்டிருக்கிறான். ராமநாதன் அறையை விட்டு வெளியே வந்தபோது அவர் வெளியே கிளம்புவதற்கு தயாராக முழுக்க அணிந்திருந்தார், உடையணிந்திருந்தார். பீர் அதிகம் எடுத்துக்கொண்டதால் ஏற்பட்ட இளம் தொந்தி, கண்ணாடி, அலட்சியம், புன்னகை, அபார உயரம், கீழ்ஸ்தாயி பேச்சு எல்லாம் வெற்றுக்கு அடையாளங்கள். சோ என்றார் என்னை பார்த்து. மேஜை மேல் வைத்திருந்த சிகரெட் பெட்டியை எடுத்து தேவானந்த் போல் ஒரு தட்டு தட்டி வாயில் பொருத்தினார். ஸ்மோக் என்றார் என்னை பார்த்து. இல்லை என்றேன். லைட்டரின் கிளிக்கில் ஜோதி எம்பி பற்ற வைத்துவிட்டு தணிந்தது. ராஜேஷ், டேட், கேன் ஐ டேக் திஸ் கார் என்றான். நோ ராஜ், எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போக வேண்டும். ஐ வில் ட்ராப் யூ பா என்றான் கெஞ்சலாக. ஓகே, ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண. பெட்ரூம்ல சாவி இருக்கு, அம்மாவை எழுப்பாத, அவ தூங்கட்டும். நான் மரமண்டை இல்லை. எனக்கு அஞ்சு நிமிஷம் கொடுத்திருக்கிறார். அதுக்குள்ள வந்த காரியத்தை முடித்து கொள்ள வேண்டும். எஸ் ராமச்சந்திரன், எப்படி இருக்க? ஜானுக்கு எப்படி இருக்கா? ராஜாராமன் சார். என்ன? என் பேரு ராஜாராமன் சார். எஸ் ராஜாராமன். இல்லை, ராஜாராமன் இல்லைன்னு யார் சொன்னாங்க? அனைவரும் அதை மறக்கவில்லையே. ஒருவரும் என்று சிரித்தார்.
சரி, ஜானகி எப்படி இருக்கா? ஜானகி செத்து போய் 2 வருஷங்க ஆச்சு. ஓ எஸ், ஐ ரிமெம்பர் நவ், இட்ஸ் எ பிட்டி. அவளுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரே பையன், 2 வயசு பையன். ஆமா, ஜானகி தம்பி ஒருத்தன் டெல்லியில செக்ரட்டரியட்ல வேலையா இருக்கிறான் இல்லையா? வின் வின் என்று தலைவலி தெரித்தது எனக்கு. கோபம் கலந்த தலைவலி. நான் தான் சார் ஜானகி தம்பி. ஓ சோ சாரி, எனக்கு ரொம்ப மோசமான மெமரி. நம்ம ரிலேஷன்ஸ் கூட டச்சே விட்டு போச்சு. சௌக்கியமா இருக்கியாப்பா? சௌக்கியம் சார். இப்போ என்ன வேணும் உனக்கு? அந்த நேரம் வந்து விட்டது. திடீரென்று 2 அடி உயர மனிதன் போல் உணரும் நேரம். இந்திரன் போல் கூச்சப்பட வேண்டிய நேரம். பணம் கேட்க வேண்டிய நேரம். எனக்கு 350 ரூபா பணம் வேணும் சார். எங்க அம்மா நினைச்சேன். எப்போ வேணும்? இப்போ சார். எங்க அம்மா இரு, எங்கிட்ட பணமா இருக்கான்னு பார்க்கறேன் என்று பர்சை எடுத்தார். விரித்தார், எட்டி பார்த்தார். ஓஹோ, இல்லை. செக் எழுதி தர்றேன், ஸ்டேட் பேங்க்ல மாத்திக்கிறியா? சரி சார், ரொம்ப வந்தனம். எங்க அம்மாவுக்கு திருப்பி தருவியா? கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி தந்துடுறேன் சார். எங்க அம்மா எழுந்து போய்விட்டார். செக் புஸ்தகம் கொண்டு வர. மடையனே, என்னை பேச விட. எனக்கு இந்த பணம் எதற்கு என்று சொல்ல விட. என் அம்மாவின் உடல்நிலை கவலைக்கிடமா இருப்பதால தான் உன்னிடம் வந்து தொங்குறேன் என்று பேச விடேன். செக் புத்தகம் கொண்டு வந்தார். பேனாவை பிரித்தார். உன் முழு பெயர் என்ன? சொன்னேன். ஸ்பெல்லிங்? சொன்னேன். செக் எழுதி கையில் கொடுத்தார். கொடுக்கும்போது, நான் இதை அடிக்கடி செய்யறதா எனக்கு படுறது என்றார். எதை சார்? இந்த மாதிரி உறவுக்காரங்களுக்கு செக் எழுதுறத. இல்லை சார், என் கேஸில் ரொம்ப அவசரமான தேவை. எங்கள் அம்மாவுக்கு சீரியஸ். அது சரி, தேவை எல்லோருக்கும் தான் இருக்கும். இந்த தேசத்துக்கே பணம் தேவை. உன் கேஸையே எடுத்துக்கலாம். இத்தனை நாள் டெல்லியில் இருந்திருக்க, எத்தனை தடவை வீட்டுக்கு வந்திருக்க? என் கோபம் என்னை பதில் சொல்ல விடவில்லை. எப்போ வர்ற? உனக்கு பணம் தேவையா இருக்கும் போது. நான் தான் இருக்கேனே செக் எழுதுற மெஷினு. என் கழுத்தில் போர்டு போட்டு தொங்க விட்டுருக்கு இல்லையா ஏமாளின்னு. நம்ம சவுத் இண்டியன் மென்டாலிட்டியே அப்படி. நான் பொதுவாக தான் சொல்கிறேன், உன்னை தனியாக சொல்லலப்பா. அவர் மேலே பேச பேச என் கோபம் போயிங் விமானம் புறப்படும் சத்தம் போல் மெதுவாக ஆரம்பித்து உலகத்தையே சாப்பிடும் வேதனை எல்லை வரை உயர்ந்தது. அன்னைக்கு அப்படித்தான் 2 பேர் வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு உறவு பாதியில் நிறுத்திவிட்டார். ஏன்? நான் அவர் கொடுத்த செக்கை அவர் முகத்தின் முன்னால் நாளாக கிழித்து பறக்க விட்டேன். சார், உங்கள் பணம் எனக்கு வேண்டாம். உங்களுக்கு ட்ரபுள் கொடுத்ததுக்கு மன்னிச்சுக்குங்க. உங்ககிட்ட வந்ததே தப்பு. தேவை, மிக அவசியமான மோசமான தேவை. இல்லைன்னா உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கவே மாட்டேன். நீங்கள் கான்ஃபரன்ஸுக்கு போங்க, இந்த தேசத்தை பரிபாலனம் பண்ணுங்க. அவர் முகம் மாறியது. ராஜாராமன், கடன் வாங்க வந்தவனுக்கு இவ்வளவு கோபம் உதவாது. நீ இப்படி கேவலமா நடந்து கொண்டதற்கு உன்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ள வேண்டும். மரியாதை போயிடு. கெட் லாஸ்ட் யூ பாஸ்டர், கெட் ரீச் யூ பாஸ்டர் என்று சிரித்தேன். மன்ஷாராம் என்று சேவகனை கூப்பிட்டார். மன்ஷாராம் வருவதற்குள், வெளியில் வெயிலில் வந்து நின்ற என் நிலைமையை பாருங்கள். கௌரவம் மானம் என்பதெல்லாம் பணம் உள்ளவர்களுக்கு உரியவை, எனக்கு ஏன்? அவர் சாதாரணமாகத்தான் பேசினார். அவர் வெறுப்பு அவருக்கு. அந்த வார்த்தைகளை பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு செக்கை வாங்கி மாற்றி டிக்கெட் வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த சமயம் நான் செய்த முற்றிலும் எதிர்பாராத செயலில் அந்த ஒரு தருணத்தில் பூர்ணமாக வாழ்ந்தேன் நான். நீங்கள் இவ்வளவு பொறுமையாக இதுவரை படித்ததற்கு நன்றி. கடனாக 325 ரூபா கொடுங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துட்றேன். என் அம்மாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்கு. அவளை உடனே போய் பார்க்கணும் ப்ளீஸ். சில வித்தியாசங்கள் சிறுகதை முற்றும். 29/6/1989 வெளியான சிறுகதை. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்கள். கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர். ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடியவனுக்கு வந்து மான ரோசம் எதுவும் இருக்கக்கூடாதா? ஒரு பணக்கார வர்க்கத்தில் போய் நாம் ஒரு கை கட்டி நிற்க வேண்டிய சூழல். ஆனால் நமக்கும் பணம் இல்லாத ஒரு ஏழைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தன்மானங்கள்லாம் இருக்குது. அந்த தன்மானத்தை உதறி போட்டு வந்தாச்சு. ஆனால் அம்மாவை பார்க்க போகணும், அப்போது பணம் தேவைப்படுது. மற்றவங்களை கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து அழகாக ரொம்ப மனசை தொடுற மாதிரி
யதார்த்தமாக வந்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த சிறுகதை எழுதியிருக்கக்கூடிய எழுத்தாளர் நம்ம சுஜாதா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி நம் அனைவரும் சார்பிலும்.